திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 237, அதிகாரம் புகழ். 1959 ஆண்டு சராசரிக்கும் குறைவான உயரத்தோடும் ஒல்லியான தேகத்தோடும் அமெரிக்க மண்ணில் வந்திறங்கினான் ஒரு இளைஞன். அப்போது இரு பெரிய நடிகர்கள் புகழின் உச்சியில் இருந்தனர். ஆனால் பார்ப்பதற்கு சாதாரணமாக இருந்த அந்த இளைஞன் அந்த கதாநாயகர்களுக்கெல்லாம் இனி நான் தான் மாற்று என துணிந்து சொன்னான். சியாட்டிலில் ஒரு நண்பரின் சீன உணவக விடுதியில் தங்கிக் கொண்டு தற்காப்பு கலையை கற்றுக்கொண்டார். அவர் விடுதியிலும் வேலை பார்த்தார். அவரது எண்ணம் செயல் எல்லாம் தற்காப்பு கலையை பற்றியே இருந்தது. மேற்கத்திய மல்யுத்தம் குத்துச்சண்டைகளையும் கற்றுக்கொண்டு சில புதிய பாணி அசைவுகளையும் சேர்த்து அவர் சொந்தமாக ஒரு தற்காப்பு கலையை உருவாக்கினார். ஆனால் அதை யாரும் வரவேற்று ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்காக அந்த இளைஞன் கவலைப்படவும் இல்லை. மீண்டும் உழைத்தார். அவர்தான் புருஸ்லி. புருஸ்லி பல படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருந்தாலும் புருஸ்லியை ஹாலிவுட்டில் கதாநாயகனாக ஏற்க அனைவரும் மறுத்தனர். திறமையிருந்தும் தமக்கு புகழ் வரவில்லையே என்று சினிமா துறையை நொந்து கொள்ளாமல் தொடர்ந்து பயிற்சியும் முயற்சியும் செய்தார். பின்னர் 2 படங்களில் புருஸ்லிக்கு கதாநாயகனாக நடிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அதில் அவர் பம்பரம்போல் சுழன்று அவர் காட்டிய வித்தைகளும் சாகசங்களும் ஆசிய சினிமா பிரியர்களை வெகுவாக கவர்ந்தன. ஆசியாவை அசத்திய அந்த படங்கள் ஹாலிவுட்டின் கடைக்கன் பார்வையை கூட அது பெற தவறியது. இருந்தாலும் அவர் ஹாலிவுட்டை பற்றி விமர்சிக்கவில்லை. தனது திறமையை வெளிப்படுத்த 1972 ஆண்டில் தி ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் என்ற படத்தை சொந்தமாக தயாரித்தார். அந்த படத்தின் திரைக்கதையை தானே எழுதி திரைப்படத்தை இயக்கவும் செய்தார். பொதுவாக சண்டை காட்சிகளில் ஸ்டண்ட் நடிகர்களை வைத்துதான் படம் எடுப்பது வழக்கம். ஆனால் புருஸ்லியோ கேமரா வித்தைகள் ஏதுமில்லாமல் அதிவேகமாக அதே நேரத்தில் தத்ரூபமாக சண்டை போடக்கூடிய திறமைசாலி என்பதை அந்த படம் உலகத்திற்கே உணர்த்தியது. அதனால் அவர் உலக புகழ் பெற்றார். ஒரு மனிதனுக்கு புகழ் உண்டாகவில்லை என்றால் அதற்காக அவர் தன்னைத்தான் நொந்து கொள்ள வேண்டுமே தவிர உலகத்தை நொந்து கொள்ளக்கூடாது என்பதனை புகழ்பட வாழாதார் தம் நோவார். தம்மை இகழ்வாரை நோவது எவன் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். புகழில்லாத வாழ்க்கை இழுக்கு, புகழ் கொண்ட வாழ்வே சிறப்பு. மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.